தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு உள்ளதாகவும் கள்ளச்சாராயம், பாலியல் வன்கொடுமை, தீவிரவாதம், கொலை கொள்ளை போன்ற அனைத்து குற்றங்களும் மிகுந்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நிர்வாக திறமையற்ற மு க ஸ்டாலினும் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் பதவிகளை விட்டு விலக வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கள்ளச்சாராயம் பெருகியுள்ளது என்று சட்டமன்றத்திலே நான் காவல்துறை மானியக் கோரிக்கையிலே நான் பேசியிருந்தேன். இதையெல்லாம் அரசாங்கம் சரியான முறையிலே கவனத்தில் எடுத்துக்கொண்டிருந்தால் இந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அது மட்டுமல்ல, சில பத்திரிகையின் வாயிலாக இந்த மரக்காண பகுதியிலே கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. அப்பொழுதாவது இந்த அரசு விழித்து கொண்டு வேகமாக துரிதமாக இந்த கள்ளச்சாராய விற்பனையை தடுத்து நிறுத்தியிருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்கள் தார்மீகமாக அவர் முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை தமிழகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுபோல் கஞ்சா விற்பனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சட்டமன்றத்திலும் இதை நான் எழுப்பினேன். அதில் ஏகப்பட்ட வருமானம் வருது. வருமானத்தை மட்டும்தான் இந்த அரசாங்கம் பார்க்குது. மக்கள் இதனால் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை எல்முனையளவிலும் சிந்திக்கவில்லை. இதனால் இத்தனை உயிர்கள் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம். 500 மதுபான கடைகள் மூடப்படுவதை முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லியிருக்காங்க, அது பற்றி உங்கள் கருத்து தான்? 500 மதுபான கடைகள் மூடுவதாக சொல்லி 1000 மதுபான சில்லறை கடைகளை திறக்கிறார். அப்படி இருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டிருக்கு.